தளபதியின் கட்டளையின்படி இன்றைய தினம் இலக்கிய அணியின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக இலக்கிய அணி நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் மாவட்ட கழக அமைப்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் பொன்னுரங்கம், அன்புதை, ஏழுமலை போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மிக சிறப்பாக மாநில இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் நம்முடைய இறைவன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வள்ளுவ பரிந்தகை குறிப்பிட்டார், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரிலினும் கெடும் என்று சொன்னார்கள். இடித்து கூறக்கூடிய ஆட்கள் இல்லை என்றால் அந்த அரசு தானாகவே கெட்டுப்போய்விடும் என்று அமைச்சு என்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை 10 குரட்பாக்களில் ஒரு அமைச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை படித்தாவது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்தால் இப்படிப்பட்ட இழிவான காரியங்கள் வள்ளுவனுக்கே ஏற்படுகிறது என்றால் நாட்டிலே வேறு யாருக்கு ஏற்பட முடியாது என்கின்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் தளபதி அவர்கள் கட்டளையின்படி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது, நடந்தால் வள்ளுவனுக்கு ஏற்படுகின்ற இந்த அவமரியாதை தமிழகத்திலே இருக்கிற மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், இதை பொறுத்து கொள்ளவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட கயவர்களை கைது செய்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம் எல்லா மாவட்டங்களிலும் இலக்கிய அணியின் சார்பாக தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட கைவர்களை தண்டிப்பதற்கு அரசு தவறிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை கண்டிக்கும், தண்டிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன். வஞ்சகனை கைது செய்வெறியனை கைது செய், மதவெறியனை கைது செய், வஞ்சகனை கைது செய். அடையாளம் 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 வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். இது தமிழர்களின் மேலாளர், தொண்டர்களின் பாதுகாவலர், ஜெய அன்பரன் கட்டளை ஏற்று, ஜெய அன்பரன் கட்டளை ஏற்று திமுக நடத்தும். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.